காளியாத்தா, கரணக் காட்டும்மா, என் ஆசியை நிறைவேத்தும்மா. அம்மா தாயே, என் தங்கச்சி, சந்தோஷமான செய்திகட்டாலும், துக்கமான செய்திகட்டாலும், அவுத்து போட்டுக்குட்டு ஆரா. அவன் ஓய சீக்கிரமா குணப்படுத்து தாயே. அம்மா, போச் சொல்துங்கமா. எங்கே வந்திருக்கே? போயில் வந்திருக்கே. மாமா, என்னங்க லெட்டர்? எங்கிருந்து வந்திருக்கே? கோயில் இருந்து. என்னடாது? உன்னை எல்லாம் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும். இப்ப கோயில் இருந்து வருதா? என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறேன். யோ, கார்பெண்டர் காளியப்பா, போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல 1000 ரூபாய் வாங்கினையே, அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து ஆத்தாளுக்கு போடு, இல்லன்னா மண்டை வடிச்சு செத்துருவா. மண்டை வடிச்சு செத்துருவானா? காளியாத்தா எழுதியிருக்கு. காளியாத்தா எழுதியிருக்கா? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? உன்னை எல்லாம் காளியாத்தா கனவுல வரும். இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சா, லெட்டர்ல வருது. போக போக கொரியர்ல வரும் போல் இருக்கு. அப்பவே சொன்னேன் கொரியர்ல வரும். இல்ல, ஆத்தாளுக்கு நல்ல பட்டு புடவையா வாங்கி சாத்துங்க சாத்துங்கன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேன்றீங்க. எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும்? பழைய பட்டு புடவை இருக்குல்ல, அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது. பின் குறிப்பு? பின் குறிப்பா என்ன? பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படா, அது கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும். பணம் தானே, மணியாடு பண்ணிடுவோம். பின் குறிப்பு? மணியாடு கிணியாடு பண்ண கூடாது, நேரடியாவே வந்து கொடுக்கணும். என்னங்க ஆத்தா குத்தம் பொல்லாதது? வாங்க, பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம். சரி வாங்க. பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஒண்ணு இல்ல, பின்னால இருக்கு. இத வெளிய சொன்ன மூணு மண்டையும் வெடிச்சிடும். என்ன யாரு? எனக்கு இருக்குதோ ஒரே மண்டை. எப்படி மூணு மண்டை? 1, 2, 3. அப்ப சரிதான், வாங்க போலாம். பின் குறிப்பு என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு இல்ல, எத்தனை பின்னப்பா? காளியப்பன் காணி கூட வர்றான். கலெக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். காப்பாத்துதா. ஆத்தா, எங்களை எல்லாம் காப்பாத்து. இந்த எங்க பங்கு காணிக்க 200 ரூபாய். எங்க உண்டியில காண? உன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க, இப்ப உண்டியிலேயே தூக்குறாங்களே. நல்ல வேலை, கோயிலையாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே. உண்டியில காணாம காளியப்பா. பார், இடையிடையே ஆம்பள குரல்ல பேசி அசத்திருவியே. ஆமா, ஆத்தா பேசுது. ஆத்தாடா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துல நான் பேசினாலும் அருவி கேட்டவனே. பக்கத்துல எங்கயாவது பராசக்தி படம் ஓடுதா? பராசக்தி படம் ஓடுனா ஆத்தா தான் பேசுறேன். ஆத்தா ஆம்பள குரல்ல பேசுறீங்களே. ஆத்தா ராத்திரி நேரத்துல ஊர் சுத்தி பார்க்கும் போது பணியில தொண்டை கட்டிக்கிருச்சு. மாமா, ஆத்தாக்கு விக்ஸ் வாங்கி கொடுங்க. ஆத்தாளுக்கே விக்ஸா? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆத்தான் கணத்துல போட்டுக்க. என்னங்க, நீங்களும் ஆத்தான் கணத்துல போட்டுக்கீங்களே. உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க. ஆத்தா கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க. ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்க, எந்த கையில கொடுக்கறது? இந்த கையில கொடு. ஏற்கனவே இத்தனை கை, இதுல இந்த கை வேறைய. என்னங்க ஆத்தா வாசல்லாம் கட்டி இருக்கு? ஆத்தா நேரங்காலம் எல்லாம் பார்க்க வேணாமா? குடியா வடி போச்சு பச்சு. என்னமாமா, ஆத்தா காசு பிடிங்கிடுச்சு. காளியப்பா. அப்பா, ஐயா, அச்சி, அம்மா. இப்ப பேசுச்சு சமத்த குட்டி. அது யாரு? அது என் கொழுந்திய. காளியப்பா, ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறப்ப அடிக்கடி குட்டி வாங்க. என்ன ஆத்தா எம்மா ராத குரல்ல பேசுது? ஆத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வாங்க போலாம், போடி சீக்கிரமா. ஆத்தா மலையாரம் திரும்பி பார்க்காம போங்க. ஏங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பொண்ண கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன். கொத்தமல்லி, புதினா, சீக்கிரம் வாங்க. என்ன பாக்குறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் கொழுந்திய. இது என்னங்க? எங்க வீட்டுல எங்க அக்கா பேரு துவரம் பருப்பு, தங்கச்சி பேரு உளுத்த பருப்பு. சுத்த பருப்பு குடும்பமா இருக்க. பேருக்கு வச்சா தின்னுகிட்டே இருக்கீங்க. பையா, எங்க இருந்து ஓட்டு வந்திருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அஞ்சு நிமிஷம் தான் பொண்ண பாக்கணும். ஏங்க நீங்க கண்ட கண்ட கேள்வி கிட்ட பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அது எப்படிங்க டெஸ்ட் பண்ணாம சரிங்கிறது? பால்ல டிகிரி வச்சு தானே டெஸ்ட் பண்ணணும். பல்கி உள்ளோ என்னது பேச முடியும்? எப்படி முடியும்? தட்டு வெத்தலையும் வாயில இருந்தா துப்பியா? பென்சில் ஆரி மாதிரி கியர் போறிய, துப்பியா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு யாரு? மஞ்சப்பட கட்டிட்டு இருக்க அதானே? அட பாவி, அது என் பொண்டாட்டியா? மன்னிச்சு இங்க சம்பந்தி, சாயந்தரம் ஆனா எனக்கு ரெண்டு கண்ணு சரியா தெரியாது. வெத்தலையை மட்டும் கரெக்டா பாத்து போடுற. பச்சை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டுருக்க ஜிப்பாவில இருந்தே புரியுது. மாப்பிளே, உங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்குல? பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்ன செஞ்சு மாடசாமி, மாடு முட்டி செத்து போயிட்டானே? ஐயோ, மாடு முட்டி செத்தே போயிட்டாரா? ஆடி
அம்மா தாயே, ஒரு அண்டா வெண்ணைய உங்களுக்கு சாத்தலான்னு கொண்டு வந்திருக்க. எதுக்கு இங்க தாயே? பணத்தை கொண்டு வரானா வெண்ணைய கொண்டா வந்திருக்கா? வெண்ண பஞ்சத்துக்கு பிறந்தவன, அப்படியே வச்சுட்டு போ. சரிங்க தாயே. சன்னிதானத்துக்குள்ள சுத்தபத்தம் இல்லாம வந்தா ஆத்த ஆங்கார ரூபினி ஆயிருவா. என்னங்க சாமி ரூபினி குஷ்போங்குது? உள்ள போய் சுத்து, சிலுக்கு சுமிதா டிஸ்கோ சாந்தி எல்லாம் சொல்லும். என்ன கொடுத்ததுக்கேவா? உள்ள வரானே, ஆரம்பிச்சிட வேண்டிதான். அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ. எந்த ஆத்தாலாவது பேண்ட் போட்டுக்கா? தப்பா பேசாதீங்க, ஆத்தா மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன். மலை ஏறணும், மலை ஏறணும். அத பொழுதி போறது அதுல ஏறி ஆடுங்க. கூட நான் புதினாவல்லி என்னென்ன காய்கறி பேரா சொல்லி கூப்பிடுறீங்க? கொத்தமல்லியும் பொண்டாட்டி, புதினாவும் குழந்தையா? அப்ப உங்க தங்கச்சி இருந்தா அதுக்கு பேர் கருவுப்பிள்ளையா? நாங்க என்ன வேணாலும் வச்சுக்கோம்டா. முட்டைகோசு அது யாரு? அது என் பக்கத்து வீட்டுக்காரரு. ஏண்டா என்னை காட்டி கொடுத்துட்டீல? அம்மா சாவுக்கு நீதான காரணம். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. நானும் உன்னை விட மாட்டேன். நான் இவனை சொன்னே, நான் உன்ன சொன்னேன், இதுதான் என் குழந்தைய புதினா. அபகடத்துல தாலியை கட்டு. எனக்கு தெரியாம எவன் தாலி கட்டினான் இன்னைக்கு சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க. போ போ பாருங்க, இன்னும் மிரட்டுறேன். லாலிலா லாலிலா லல்லா லாலிலல்லா லாலிலா லாலிலா லல்லா. இது நீங்க சொல்லித்தான் தெரியுமா அண்ணே? ஐயோ இவ வந்தானே ஏதாவது சொல்லுவானே. என்னடா நீங்க வாங்கின லாட்டி சீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வந்திருக்கேன். பாட்டு கேக்கலையா? அவ பாட்டுக்கு இப்படி போயிருக்கா? என்ன ஐயோ, ஒரு பைத்தியத்தை புடிச்ச இதெல்லாம் கண்டு வச்சிருக்கீங்களே. ஒண்ணுமில்ல சகல, ஏதாவது சந்தோஷமான செய்தி கேட்டா இப்படி திறந்து போட்டு ஆடுவா. அப்ப ஒரு சோகமான விஷயத்தை சொல்லி மூட சொல்லுங்கயா. இதை விட ரொம்ப திறந்து போட்டு ஆடுவா. ஐயோ, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சந்தோஷம் நடந்திருக்கு, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சோகம் நடந்திருக்கு. அவன் எத்தனை தடவை ஆடிப்பா, நீ எத்தனை தடவை பாத்துருப்பா. இதெல்லாம் எங்க ஃபேமிலியில சகஜம். கேடுகட்டு குடும்பமா இருக்கு போல் இருக்கே. அப்படியே நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. என்னத்தமா நீ ஒருத்தர் சொல்ல போறேன்? நாங்களே பார்த்தோம்ல, கேளுங்களே பேசாம. எவ்வளவோ பணம் எல்லாம் செலவு பண்ணி டாக்டர் பார்த்தோம், ஒண்ணு நடக்கல. சித்தகிட்ட காட்ட சொன்னாங்க, தேடி பார்த்தோம், ஒரு புத்தர் கிடைக்கல. புத்தர் வேணுமா? அந்த போலி மருத்துவர் இருக்காரு, போய் காட்டு. ஏய் புத்தர் இல்ல, கித்தர். அது வாசிக்கிறது இல்ல, சித்தர். சித்தர் கிடைக்கல. வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சு இல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. என்ன சார்
சும்மா வாக்கிங் கூட்டேன். வாக்கிங்கா? முட்டு சந்தில என்ன வாக்கிங் உங்களுக்கு? இல்லண்ண, நம்ம வைஃபை பார்த்தே. நம்ம வைஃபா? ஏன் பொண்டாட்டிடா? அது அக்கா வைஃபை. இல்லண்ண, அக்காவை பார்த்து சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலாம். சந்தோஷமான விஷயமா? இருடா, இப்பதான்டா தெரியுது பக்கத்துல. ஏன் கூட்டம்ல இப்பதான்டா தெரியுது எனக்கு. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70 mm படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. ஐயா வாங்க. என்ன இந்த பக்கம்? உடனே சும்மா 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 சரி, இதுலயே பாக்குறீங்களே என்ன? தங்கச்ச பாத்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். ஓ, தங்கச்சியா? ஏன் முண்டாடி உனக்கு தங்கச்சி, இப்ப வந்தவனுக்கு அக்கா. அப்ப நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மச்சனீங்களா? இப்படி செய்யலாமே. கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன் போய் சொல்லு. உன் தங்கச்சி செத்துட்டதாக சொல்லி உன் தங்கச்சி புருஷன் போய் சொல்லு. இப்ப நீ செத்துட்டதாக சொல்லி நான் பொண்டாட்டில போய் கொத்தமல்லி. என்னங்க நெருங்கி? எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வயசுல வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் கொத்தமல்லி? இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா, நாம நெருங்கி பழக முடியல. இப்ப நெருங்கிட்டோம் கொத்தமல்லி. உன் பூ வாய் திறந்து ஒரு பூ பாட்டு பாடு. பூவாயால நான் பாடணுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே. யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க தன்னால அந்த அரைக்கு இருக்கால வாடி வதங்கி போயிட்டு உங்களுக்கு பாட்டு கேக்குது. ஏன் பூ மலரலையா? விதை போடுங்க, முட்டாய் வளரும். தகல விளாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. சரி சரி, மதுனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எத்தனை நாளைக்கு? அதாவது தகல உடனே ரகலையா? என்ன அங்க என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு. உங்களோட சேர்ந்து சேர்ந்து ஏன் நாக்கம் கெட்டு போச்சு? சித்தர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடு கிப்பாடு போக்குவரத்துக்கு மதுனிய கொஞ்சம் கூட முடியாது. அனுப்ப பண்ணீங்களா? சரி, இப்பயே போய் டைலஸ் பண்ணி கொஞ்சம் நிலுங்க மாப்பிள. என்னங்க நீங்க? 1000 இருந்தாலும் எனக்கு தங்கச்சி. நான் போயிட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வந்துடுறாங்க. கர்ம கர்ம கொஞ்சம் வயசாது. என்ன பாப்பா கொண்டாட்டியும் கூட்டு போற? பாத்துமா கமான் மதுரி கை கை பாத்துமா. சகல சொன்ன நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்ற? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவர்தான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா, விஷயத்து சொல்லியா? ஐயா, உங்களுடைய குழந்தையார், இவருடைய மனைவி. தெளிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வாரம் ஆகும் போல் இருக்க. ஏயா, பியு சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? மூல மதல இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பாட்டு மட்டும் சொல்லியா? உண்மையா? அப்ப சரி. யோ, அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணிய உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணிச்சு பாத்துக்கோ. வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். புதினா. என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். அப்படி சொல்றீங்க? என் மாங்கல்ய நிலைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலரும்? வாங்க, என்ன உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? கொஞ்சம் இருமல். உங்களை கேட்க, என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? பூரண குணமாயிட்டாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு வேணும்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சம். என்னையா வைத்தியர், என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. ஏன்னா 3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்குச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு.
40 வயசு தாண்டியாச்சுன்னா இல்ல சகல. ஐயோ.